அடுத்ததாக சர்தார் திரைப்படத்தின் விமர்சனத்தை பார்க்கலாம். சர்தார் படம் நிறைய கதையில் நிறைய ஓட்டைகள் லாஜிக் மீறல்களுடன் வந்திருந்தாலும் படத்தை பார்க்கும் விதத்தில் ரசிக்கும் விதத்தில் கொடுத்திருக்கிறார்கள். இதனால் படம் வெற்றியடைந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த படம் கிட்டத்தட்ட லேட் பிக்கப் என்று சொல்லலாம். சினிமா பாணியில் சொன்னால் இந்த படத்தின் வசூல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு செல்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நான் இரண்டு படங்களும் ஒரே நாளில் பார்த்தேன். பிரின்ஸ் படத்திற்கு காலையில் பார்த்தேன். பிரின்ஸ் படத்தை ஒரு 150 பேர் கூட பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் சர்கார் படமானது ஒரு 600-700 பேர் வரை பார்க்கும் அளவுக்கு காட்சிகளுடன் மேட்னி ஷோ ஓடியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரின்ஸ் படத்தின் வசூல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் 7 கோடி வசூலித்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வசூலை விட கூடி திங்கக்கிழமை 5வது நாள் 10 கோடி போயிருப்பதாக சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த படமானது இது வெற்றி படம் என்பதை காட்டுகிறது. குறிப்பாக முன்னணி நடிகர்களின் படங்கள் முதல் நாளில் 20 கோடி 30 கோடி கொடுத்தாலும் அடுத்த நாளிலிருந்து 5 கோடியாக குறையத் தொடங்கும். ஆனால் இந்த படம் அதிக வசூலை கொடுத்திருக்கிறது. முதல் நாள் 7 கோடி, அதற்கு 5வது நாள் 10 கோடி வசூலை கொடுக்கிறது. செவிவெளி செய்திகள் பெருகியுள்ளதால் படத்தின் கதைப்படி பார்த்தால் கார்த்திக்கானது போலீஸ் அதிகாரியாக கலவரங்களை அடக்குவதில் தேர்ந்தவராக நல்ல பேருடன் வருகிறார். ஆனால் அவருடைய தந்தை ஒரு தேச துரோகி என்பதால் காவல்துறையிலே அவரை சில நேரம் இழித்துரைக்கிறார்கள். இதனால் மனவேதனை அடைந்திருக்கிறார் கார்த்தி. நிலையில் சமூக பொருளியான லைலாவின் மகன் பாக்கெட் வாட்டர் குடித்ததால் ஏற்படும் ஒரு நோயினால் இன்னும் 4 ஆண்டுகளுக்குள் இறந்து விடுவான் என்று மருத்துவர் கூறுகிறார். இந்த திரைப்படமானது ஒரு நல்ல செய்தியை குறிக்கிறது. பாட்டில்களில் வைத்திருக்கும் தண்ணீரில் அவை வெயிலில் தண்ணீர் அந்த பாட்டில்கள் தண்ணீருடன் வினை புரிந்து மக்களுக்கு நோய்களை தருகின்றன என்பதை கூறுகிறார்கள். ஏற்கனவே விழிப்புணர்ச்சி அதிகாரிகள் கேரள மாநிலத்தில் பிளாஸ்டிக் பாட்டில்களை ஒருமுறை பயன்படுத்திய பிளாஸ்டிக் பாட்டில்களில் அவர்கள் மீண்டும் மீண்டும் தண்ணீர் அருகுவதை நிறுத்துவதை தண்ணீர் குடிப்பதை குடிக்க மறுப்பதற்கு நாம் கொடுத்தாலும் குடிக்க மறுப்பதை நாம் பார்த்திருக்கிறேன். இதுதான் இந்த படம் கூறுகிறது. நமது நாட்டில் கூட சில நேரங்களில் குளிர்சாதன பெட்டியில் வைத்த குளிரான தண்ணீருக்கு 2 ரூபாய் அதிகம் கூட பஸ் ஸ்டாண்டுகளில் வைத்து விற்கிறார்கள். ஆனால் இந்த படமானது குளிரான தண்ணீரை குளிரான இடத்திலே சேமித்து வைத்து வழங்க வேண்டும் என்பதை கூறுகிறது. நாம் கூட சில நேரங்களில் தொண்டை பிரச்சனைகள் ஜலதேச பிரச்சனைகள் போன்ற நேரத்தில் குளிர் இல்லாத பாட்டில்களை வாங்குகிறோம். ஆனால் இந்த படமானது குளிரான தண்ணீர் குளிராக பாதுகாக்கப்பட்ட தண்ணியை குடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் பாட்டில் உருகி அது தண்ணீரில் சேர்ந்து நோய்களை கொண்டு வரும் என்ற செய்தியை இந்த படம் கொடுக்கிறது. ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுக்கிறது. இந்த படத்தின்படி உளவாளியான கார்த்தியின் அப்பா கார்த்தி அவருக்கு அந்த உளவாளிக்கு கொடுக்கப்பட்ட பெயர் சர்தார். இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் சீனாவுடன் இணைந்து ஒன் இண்டியா பைப் லைன் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டால் இந்தியாவிற்கே பாதிப்பு. இதன் பிறகு மக்களால் தண்ணீரை உபயோகப்படுத்தக்கூடிய அது ஆற்றில் உள்ள தண்ணீரை கூட எடுக்க முடியாது. முழுவதும் அவர்கள் கையில் சென்றுவிடும். அது மட்டுமல்ல, இந்த திட்டம் சீனாக்காரனின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் இந்தியாவிற்கு பெரிய பாதிப்பு என்பதை அறிகிறார். அப்போது கார்த்தியின் ஸ்பை மாஸ்டரிடம் கார்த்தி இந்த தகவலை தெரிவிக்கிறார். அவர் பாதுகாப்பு செயலாளரை நீ பங்களாதேஷில் வைத்து கொன்றுவிடு என்று கூறுகிறார். அதன் பின்னர் கார்த்தி கொன்றுவிட்டு தலைமறைவாக சிறைக்கு செல்கிறார். அப்போது கார்த்தியின் ஸ்பை மாஸ்டர் கார்த்தி அவரை கொலை செய்து விட்டார், அதற்காக நான் பதவி விலகிறேன் என்று கூறுவதோடு கார்த்தியின் வீட்டுக்கு சென்று அந்த ஓரளவு தகவல் ரகசியங்களை ஒட்டு கேட்ட தெரிந்து கொண்ட சர்தார் உளவாளி கார்த்தியின் மனைவி மற்றும் குடும்பத்தினரையும் கொன்றுவிட்டு சீனாவுடன் ஒப்பந்தம் போட்டு அவர் இந்த திட்டத்தை கைப்பற்றுகிறார். ஒன் இண்டியா ஓட்டர் திட்டத்தை. கார்த்தி 30 ஆண்டுகள் சிறையில் இருக்கிறார். அப்போது அவருக்கு ஒரு நான் உனக்கு ஒரு செய்தி அனுப்பேன், அதுவரை நீ ஜெயிலில் இரு என்று அவருடைய ஸ்பை மாஸ்டர் கூறுகிறார். அந்த செய்தி அடங்கிய கடிதத்தை லைலா கைப்பற்றி வைத்திருக்கிறார். இதனால் லைலாவை கொன்று விடுகிறார்கள். ஆனால் லைலா இதை வந்து அனுப்ப வேண்டும் என்று தன்னுடைய மகனிடம் விளையாட்டாக சாண்டா கிளாஸுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி வைக்கிறார். இதை அவர் மகன் கார்த்தியின் உதவியுடன் அனுப்புகிறார். இந்த கடிதமானது அங்கே செல்கிறது. பங்களாதேஷ் செல்லவே கார்த்தி சிறையிலிருந்து தப்பித்து வருகிறார்.
இங்கே வரும்போது தன்னுடைய ஸ்பை மாஸ்டரை இந்த திட்டத்தை செயல்படு சைனாவுடன் இணைந்து செயல்படுத்தப் போவதை அறிந்து அந்த திட்டத்தை முறியடிக்கிறார். பின்னர் அவர் மீண்டும் தலைமறைவாகிறார். மக்கள் அவர் இவ்வளவு முக்கிய பதவியிலிருந்து அவர் இவ்வளவு தப்பையும் செய்வது தெரிந்தால் மக்கள் மொத்த நாட்டின் மீது நம்பிக்கை இழந்து விடுவார்கள். எனவே நான் குற்றவாளியாகவே இருக்கிறேன், அவன் நல்லவனாக இருக்கட்டும் என்று கூறி மறைவாகிறார். ஒன்ஸ் அ ஸ்பை ஆல்வேஸ் அ ஸ்பை என்று சொல்கிறார். ஒன்ஸ் அ கிங் ஆல்வேஸ் அ கிங் என்ற வார்த்தையை உல்டா செய்து இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். தந்தை கார்த்தி அதாவது உளவாளி கார்த்தியை பெரிய தியாகியாக காட்ட கடைசி வரை அவர் குற்றவாளியாக இருப்பது போலவே காட்டியிருக்கிறார்கள். இந்த படத்தின் சண்டை காட்சிகளும் நல்லபடியாக உள்ளன. குறிப்பாக கார்த்தி அவர்கள் சிபிஐ அலுவலகத்தில் வைத்து போடும் சண்டைகள் கிட்டத்தட்ட நம்பும்படியாகவே இருக்கின்றன. முடியாத வெல்ல முடியாத சண்டைகளை கூட நம்பும்படியாக எடுத்திருக்கிறார்கள். இது இந்த படத்தின் ப்ளஸ் பாயிண்ட். கார்த்தி ஏற்கனவே பொன்னியின் செல்வன் கொடுத்திருந்தாலும் அதனால் அதில் கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க விக்ரம் படம் போலவே வந்திருக்கிறது, நடிகர் விக்ரமின் படம் போலவே வந்திருக்கிறது. இந்த நிலையில் கார்த்தியானது சர்தார் ஹிட் கொடுத்து தன்னை நிரூபித்திருக்கிறார். விக்ரம் பார்ட் டூவில் பொன்னியின் செல்வன் பார்ட் டூவில் கூட கார்த்தியின் பங்கு முக்கியமாக இருக்கும். எனவே கிட்டத்தட்ட அடுத்தடுத்து கார்த்திக்கு நல்ல காலம் வரப்போவது போலவே தெரிகிறது. இந்த படத்தின் வசூல் முதல் நாள் வசூலில் கிட்டத்தட்ட பிரின்ஸை விட சற்று குறைவாக கொடுத்திருக்கிறது. இருந்தாலும் இந்த படம் மெகா வெற்றி அடைந்திருப்பதால் கார்த்தி சிவகார்த்திகேயனை முந்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்த படத்தின் முதல் நாள் வசூலானது கார்த்தி முன்னணி நடிகரா சிவகார்த்திகேயன் அவர்கள் முன்னணி நடிகரா என்பதை தீர்மானிக்கும். கிட்டத்தட்ட அவ்வப்போது வெற்றிகளை கொடுத்தாலும் தட்டு தடுமாறி கொண்டிருந்த கார்த்திக்கு இந்த படம் தமிழ் சினிமாவில் நிலையான ஒரு சந்தை மதிப்பை கொடுத்திருக்கிறது. அவர் ஒரு முன்னணி ஹீரோவாக அவரை உருவாக்கியிருக்கிறது என்பதே என்னுடைய கருத்து. கார்த்திக் உளவாளியாக வரும் காட்சிகளில் தன்னுடைய நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார். நடிகர் விக்ரம் அவர்கள் வெளிப்படுத்தும் அளவுக்கு கார்த்தி அந்த உளவாளியை நடிகராக வரும் காட்சிகளில் நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கார்த்தியின் சினிமா வரலாற்றில் முக்கியமான படம்.